வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. குளோபல் அண்டர் இண்டெக்ஸ் வெளியாகி பெரிய பரபரப்பு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இலவசங்கள் மோடி அவர்கள் வாரி வழங்கிட்டு இருக்காங்க பிஜேபின்னு சொல்லலாம். இது இந்த 5 மாநில தேர்தலில் எந்த மாதிரி இம்பேக்ட் வரும்? ஏன்னா தெலுங்கானா, அதுக்கப்புறம் வந்து ராஜஸ்தானில் நாளை மறுநாள். மிக முக்கியமாக தெலுங்கானாவில் இருக்க பத்திரிகைகள்லேயும் இங்கே இருக்கக்கூடிய ராஜஸ்தான் பத்திரிகைகள்லேயும் இன்றைக்கி காங்கிரஸ் போட்ட சில விஷயங்கள் இன்றைக்கி வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய பட்டினி சாவு, அதாவது பட்டினி அதிகம் உள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியா 111வது இடத்துல இருக்குது. இதை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாளிதழ் வெளியிடுறாங்க. இன்னும் குறிப்பாக 5 மாநில தேர்தலை பற்றி அவர்கள் சொன்ன ஒரு சர்வே, இலவசங்களை மையப்படுத்தி இந்தியாவில் நடக்கும் மிகப்பெரிய அரசியல், 2 லட்சம் கோடி அதாவது வந்து ஏழைகளுக்கு பிரதமர் மோடி வந்து வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட 30 லட்சம் கோடி இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரு முதலாளிகளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த பெரு முதலாளிகள் யார் அப்படிங்கிற லிஸ்ட்டோட இந்த பட்டியல் வெளியாகிருக்கிறது தான் பரபரப்பு. ஒரு பக்கம் மிசோரமில் இவர் கூட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணால் என் மரியாதையே போகும்னு மோடி அவர் சொன்னது. ரெண்டாவது, இந்த கிரிக்கெட் மேட்சை வச்சு பிஜேபி போட்ட கணக்கு ஃபெயிலியர் ஆனது. 2. 3வது விஷயம், இவர்கள் இலவசம் இலவசம்னு அறிவிக்க போக அது அவர்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சு. தொடர்ந்து இலவசங்கள் வந்து கொடுத்து நாட்டை குட்டிச்சவராக்குகிறார்கள்னு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பேசிய பழைய பேச்சுக்கள், இவர்கள் இப்படி பேசினவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த கேஸ் விலையை மத்திய அரசு குறைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சவுகான் குறைச்சார், அதுவே இப்போ விமர்சித்தாச்சு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, மத்திய பிரதேசத்தில் பிஜேபி தோல்விக்கு இந்த இலவசங்களை மாற்றி பேசுனது தான் ஒரு பெரிய அதிருப்தி. ஒரே ஸ்டாண்டில் இருக்கணும், அதாவது இலவசம் வேணும்னா வேணும், வேணாம்னா வேணாம், ஜாதிய வாரி கணக்கெடுப்பு வேணும்னா வேணும், வேணாம்னா வேணாம். இதில் 2-3 ஸ்டாண்ட் எடுக்கிறதுனால இன்றைக்கி பிஜேபி திணறி கொண்டிருக்கிறது. நீங்கள் பிஜேபியுடைய பார்வையில் இன்றைக்கி காங்கிரஸ் வேகமாக உயர்ந்துட்டுருக்கிறதுக்கு காரணம், இலவசங்களை முடித்து அடித்து கிளப்புறாங்க. ஏற்கனவே கர்நாடக அரசியலில் அதை சாதிச்சு காட்டியிருக்காங்க. அப்போ பிஜேபி ஏற்கனவே இருந்ததை விட்டு அப்படியே பின்வாங்குது. இன்னும் குறிப்பாக சுமித்தி ராணி பேசும்போது சொன்னாங்க, இல்லை அந்த இண்டெக்ஸ்லாம் தப்பு, இது வந்து தப்பாக பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக மிக பொருளாதார நிபுணர்கள் எல்லாரும் சொல்கிற கருத்து என்னென்னா, இப்படியே போனால் கஷ்டங்க அப்படிங்கிற மாதிரி தான் கருத்து. இங்கேயே என்ன சொல்கிறோம், உரிமை தொகை வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம இங்கே சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இதே விஷயத்தை நீங்கள் மற்ற மாநிலங்களில் பிஜேபி அறிவிக்கிறத இங்கேயே கொடுக்க முடியல, அங்கே எப்படி கொடுப்பீங்கன்னு கேள்வி வருமா வராதா? இப்போ என்ன சிக்கல்னா, தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம், இங்கேயே கொடுக்க முடியல, அங்கே எப்படி கொடுக்க முடியுது? இன்னும் குறிப்பாக வந்து கல்வி அறிவு ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ராஜஸ்தானில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்றைக்கி கல்வி அறிவு பெருகிறதுக்கு காரணம் காங்கிரஸ்னு அவங்க வைக்கிற பிரச்சாரம் எடுபடுது. இது நீங்கள் ஏன் சொல்ல முடில? டபுள் இன்ஜின்ங்கிறது டபுள் இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு தொடர்ந்து ராகுல் காந்தி சொல்லிகிட்டு இருக்காரு, அது எடுபடுமா எடுபடாதா? இன்றைக்கி உங்களுக்கு சமூக ஊடகங்கள் நிறையா வந்ததுனால, யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாம் வந்ததுனால அமெரிக்கா ஊடகம் இவங்களை பற்றி என்ன சொல்லியிருக்குது, இங்கே இருக்கக்கூடிய கிராஃபு ஹிண்டு ஆர்டிக்கல் என்ன சொல்லிகிட்ருக்கு? என்னங்க சுரங்கத்தில் நிறைய பேர் தவிச்சிட்ருக்காங்களாமே. ஆமாம், தவிச்சிட்ருக்காங்க. மோடி இல்லைங்க, அவர் போய் பார்க்கலைங்க. கிரிக்கெட் மேட்ச், ஆமாங்க கிரிக்கெட் மேட்ச், ஓ கிரிக்கெட் மேட்ச்சை போய் பார்ப்பார். அந்த சுரங்கத்தில் பாதிக்கப்பட்ட அந்த தொழிலாளர்கள் அந்த இடத்துக்கு இவர் போகமாட்டாரா கேட்டால், மிசோராமில் வந்து காணொலி வாயிலாக பிரச்சாரம் செய்து, இது வரைக்கும் உலகத்தில் யாருமே பண்ண மாட்டாங்க, ரொம்ப புத்திசாலிங்க. அதாவது ஏன்னா அங்கே போனால் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க முதலமைச்சர் சொல்லிட்டார். காணொலியில் பிரச்சாரம் பண்ணும்போது மோடி என்ன சொல்கிறாருன்னா, பழங்குடியினருக்கு பாதுகாப்பானவன் நான் அப்படின்னு சொன்னோன்னு இந்த பக்கம் வீடியோ, இந்த பக்கம் இந்த மணிப்பூரில் நடந்த கொடுமை ஒரு பக்கம் வீடியோ ஓடுது, இவர் தான் பாதுகாவலர் அப்படின்னு கீழே ஒரு லெட்ரு, இன்னொரு பக்கம் நான் வடகிழக்கு மாநிலங்களுக்கு அதிகம் சென்றேன், 20 தடவை வடகிழக்கு மாநிலங்களுக்கு சென்றேன் பிரதமர், இந்த பக்கம் 20 தடவை வடகிழக்கு மாநிலங்களுக்கு சென்றார், இந்தியா உலகம் முழுவதும் இத்தனை தடவை சென்றார், இத்தனை கோடி அதுக்கு செலவு. அப்போ நீங்கள் வந்து இந்தியாவை பார்த்ததை விட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் போனது தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் குறிப்பாக பட்டினி ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கக்கூடிய இந்தியாவில் இப்போ நாடாளுமன்ற கட்டடம் தேவையா? கொரோனாக்கு அப்புறம் நாடாளுமன்றத்தை கட்டியது யார் சொல்லி நீங்கள் கட்டினீங்க? அதற்கு நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒப்புதல் வாங்கினீங்களா? எதுவுமே பண்ணாமல் நீங்களே ஒரு முடிவு எடுக்கிறீங்க.
மாற்றி மாற்றி முடிவெடுக்கிறீங்க. உச்சநீதிமன்றம் சொல்கிறதையும் கேட்காம நீங்கள் ஒரு முடிவெடுக்கிறீங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும், உங்களுடைய அமைச்சர்களில் பெரும்பாலும் யாருமே பேசுகிறதில்ல, நீங்கள் தான். அது வந்து நிர்மலா சீதாராமன் ஆகட்டும், இன்னும் குறிப்பாக எல்லோரும் என்ன கேட்குறாங்க, இன்றைக்கி எல்லா மாநிலத்திலையும் வந்து ஈடி போய் ரெய்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஈடி ரெய்டு பண்ண மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த டேட்டா, அதாவது என்னென்னா யார் எவ்வளோ வாங்கியிருக்கா பணம், யார் எவ்வளோ முறைகேடு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறத இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்குது, நிறைய மாநிலங்களில் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்கக்கிட்ட ஒரு டீல் பேசி நிறைய பேரை விட்டுட்ருக்காங்க. ஒரு அஞ்சாறு பேர் மட்டும், ஏன்னா அது வந்து பிஜேபியை ஸ்டெயிட்டாக இன்வால்வ் ஆகுது பாருங்கள், அவங்கள மட்டும்தான் வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய பேர் இருக்கா இல்லையா. நிர்மலா சீதாராமன் கீழ் இயங்கக்கூடிய அந்த இது ஜிஎஸ்டியை கண்காணிக்கக்கூடிய துறை இன்றைக்கி மத்திய பிரதேசத்திலும் ராஜஸ்தான்லையும் என்ன பண்ணதுன்னா, ராஜஸ்தானில் போய் தேவையில்லாமல் போய் அசோக் கெலாட்டுக்கு வேண்டிப்பட்டவங்கள பண்ணி, அதேமாதிரி பூபேஷ் அவங்ககிட்ட வீட்டில் பண்ணி, இவர் உச்சநீதிமன்றத்துக்கு போய் தேவையில்லாமல் கண்டனத்துக்கு உள்ளாச்சு ஈடி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சத்தீஸ்கர் முதலமைச்சர் நெருக்கமானவங்க வீட்டிலலாம் பண்ணக்கூடாதுன்னு, ஏன்னா அது ஏதோ ஒன்று பண்ணணும் தெரியாமல் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. இது தேவையா, அதாவது பேக் ஃபயர் ஆகுதுங்களா அந்த மாதிரி. ரைட்டு, இன்னும் குறிப்பாக வந்து கெஜ்ரிவால், கெஜ்ரிவால் அவர்களை இன்றைக்கு கைது நாளை கைதுன்னு சொல்லி நீ நிறைய பண்ணிங்கல்ல, நம்ம என்ன கேட்குறோன்னா சம்மன் அனுப்பி அவர் ஆஜராகலை, ஏன் மேல் நடவடிக்கை எடுக்கலை? அப்போ உங்களுக்கு ஒரு யோசிக்கிறீங்க, அதாவது மோடி அரசு எப்படின்னா, நீங்கள் தேர்தல் வரப்போகுது, தேர்தல் நேரத்தில் ஏதாவது பண்ணால் மாட்டிக்குவோம், முன்னாடியே பண்ண வேண்டியது. ஏதோ கெஜ்ரிவால் அவர்களுக்கு சம்மன்லாம் கொடுத்தாச்சு, அவர் அரெஸ்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறத உச்சகட்ட குழப்பம், ஒரு முடிவு எடுத்தால் உறுதியாக இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, வேணாங்க 5 மணியில் தேர்தல் முடிவிட்டுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், எதுக்கு இந்த இது இப்போ தேவையில்லாமல் அவர் என்னை வந்து கைது பண்ண போகிறாங்க, ஜெயிலேருந்தே நான் பண்ணுறேன்னு சொல்கிறதோட விளைவு இது, 5 மாநில தேர்தலில் என்ன மக்கள் நினைப்பாங்க. அப்போ நியாயமாக ஊழல் இல்லாத பண்ணிகிட்ருக்க ஒரு ஆம் ஆத்மி பஞ்சாப் கவர்மெண்ட்டை வேறு எதையும் சொல்ல முடியல, இதை வச்சு அவங்கள உள்ள தள்ளிட்டீங்கன்னு நினைப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? சரி, அப்படி நீங்கள் வந்து மனுஷ் சிசோடியா உள்ளே வச்சிங்க, அவர் குற்றவாளி அப்படி நிரூபித்தா தானே மக்கள் ஆம் ஆத்மியை டேமேஜ் பண்ணுற மாதிரி அர்த்தம், எதுவுமே பண்ணல. சஞ்சய் சிங்கை உள்ளே வச்சிங்க, என்ன நடந்ததுன்னே தெரில. சரி, அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட எதுக்கு போனீங்க? நம்ம என்ன கேட்குறோம், இப்போ மேட்ரே இல்லையா அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட இப்போ போக வேண்டிய அவசியம் என்ன? நமக்கு தேவை 5 மாநில தேர்தல், இப்போ ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இங்கெல்லாம் நீங்கள் ரைடு போகிறீங்க, ஏன்னா உங்களுடைய இயல்பே ரைடு போவீங்க, அது வந்து நியாய தர்மையே பார்க்க மாட்டீங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் தேவையில்லாமல் எதுக்கு சீண்டணும், இது தேவையில்லாம் பிஜேபி யார் இந்த மாதிரிலாம் தப்பு தப்பாக கைடன்ஸ் பண்ணுறாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அடுத்து இவங்களுடைய இலக்கு என்ன, இப்போ வரக்கூடிய தேர்தலில் தெலுங்கானாலேயும் ராஜஸ்தான்லேயும் ஆட்சியை பிடிக்க வேண்டும், அதுதான் இலக்கு. திடீர்னு இப்போ பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு, நான் வந்து இந்த யோஜனா திட்டத்தை இன்னும் 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னாரு. இதுவே தேர்தல் கமிஷனில் வந்து யாராவது புகார் கொடுத்தாங்கன்னா இதுவே தேர்தல் அரசியலில் முரணானது. ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும்போது எப்படி வந்து பிரதமர் அறிவித்தார், இப்போ நீங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து ராகுல் காந்தி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, அவர் வந்து தப்பாக பேசிட்டாரு, அசோக் கெலாட் தப்பாக பேசிட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்கல்ல, அப்போ நீங்கள் பண்ணது என்ன? தேர்தல் விதிமுறைகளை மீறி இதே மாதிரி தான் கர்நாடகாவில் ரோட் ஷோ பண்ணார் பிரைம் மினிஸ்டர், மறக்க முடியுமா அது? சரி, அது தேர்தல் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்தை நம்ம பார்த்துக்கலாம், அப்படி தானே ஒரு எண்ணம். இப்போ இந்த விஷயத்துக்கு மோடி அவர்களுக்கு என்ன ஒரு தண்டனை கொடுக்க போகுது தேர்தல் ஆணையம்? இப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வைக்க, இந்தியாவில் உள்ள அதிகாரமிக்க அமைப்புகள் எல்லாத்தையும் பண்ணிட்டதுனாலும் நம்ம மறுபடி சொல்கிற மாதிரி இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாதுங்க. பிஜேபி பார்த்துங்க, சுப்ரீம் கோர்ட்டு, போலீஸு எல்லாத்து மேலேயும் கை வைக்கிறாங்கன்னு சொன்னால் மக்கள்கிட்ட எடுபடாது. எப்படி எடுபடுனா பாருங்கள், அதானின்னு ஒருத்தர் நிறையா சம்பாதிச்சிட்ருக்காரு, துறைமுகம் அதானி கட்டுப்பாட்டில் இருக்கிறனால கொக்கைன்லாம் வந்து இறங்குது, நடக்குது என்னன்னே தெரியல, சட்டவிரோத காரியங்கள்லாம் நடக்குதுன்னு எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. இன்னும் குறிப்பாக 2000 கோடிக்கு வந்து நிலக்கரியை வாங்கி இங்கே அதிக விலைக்கு 4000 கோடிக்கு விற்கிறாரு, அதன் மூலியமாக மின்சாரம் இன்றைக்கி ஏழை மக்கள் மின்சாரம் அதிகமாக கட்டுறாங்க. உஜாலா உஜ்வாலா திட்டம்னு ஒன்று கொண்டு வந்து அதில் மின்மாற்றி, இந்த மின்மாற்றியாவது பரவாயில்ல, உலகம் முழுக்க இருக்குது அது ஒன்றும் சொல்ல முடியாது, அதுலேயும் ஊழல். இப்போ என்ன சிக்கல்லாம், செந்தில் பாலாஜி மோசம் அப்படின்னு இங்கே சொல்லிவிட்டு, அதே மாதிரி ராஜஸ்தானில் அந்த மினிஸ்டர் மோசம், இதில் நம்ம சத்தீஸ்கரில் பூபேஷ் போதல், எல்லாம் ஓகே, நீங்கள் யார் அப்படிங்கிற கேள்வி எழுது, எல்லாமே வெளியில் வர்றதுனால இப்போ திக்கு முக்காடி இருக்குது. அதாவது என்னன்னா, லோக்கலில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் யாரையும் இவங்களை எழுத மாட்டுறாங்க. அமெரிக்காவில் இருக்க ஊடகம் எழுதுனா என்ன பண்ணுவீங்க, ஏற்கனவே ஹிட்டன்பர்க் அறிக்கை வெளிநாட்டிலேருந்து கொடுத்தாங்க, அதுக்கு நீங்கள் உடனே கண்டனம் பண்ணீங்க, பிபிசியுடைய ஆவணப்படம் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு, அவனையும் பிரச்சனை பண்ணுறீங்க. இப்போ அமெரிக்காவில் சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன பதில்? இந்தியாவில் பட்டினிகள் நிறைய ஆயிடுச்சுன்னு இவங்க சொன்னதுக்கு என்ன பதில்? இன்னும் குறிப்பாக மன்மோகன் சிங் இருக்கும்போது இருந்த ஜிடிபி எவ்வளோ, இப்போ இருக்க ஜிடிபி எவ்வளோ, அவர் வாங்கி வச்ச கடன் எவ்வளோ, நீங்கள் வாங்கி வச்ச கடன் எவ்வளோ,
அப்போ இருந்த நலத்திட்டங்கள் என்ன, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்போ இருந்த பெட்ரோல் டீசல் விலை, இப்போ இன்னொன்று சொல்கிறாரு பெட்ரோல் டீசல் விலை இன்னும் கொஞ்சம் நல்லா குறைக்கிறங்கிறாரு. எங்கள் முன்னாடியே குறைக்க வேண்டியது எதுக்கு, அப்போ எலெக்ஷனுக்காக நீங்கள் பேசுவீங்களா? அது இந்த மாதிரி பல அறிக்கைகள் வந்து இன்றைக்கி பிஜேபி டேமேஜ் பண்ணி கொண்டிருக்கிறதுனால இப்படியே போச்சுன்னா இந்த ரெண்டு மாநிலத்திலையும் ராஜஸ்தான்லையும் நம்ம மறுபடியும் சொல்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம்தான் போகுது. இந்த தெலுங்கானாவை பற்றி இன்னொரு வீடியோ நம்ம முழுக்க போடுவோம். இது வரைக்கும் ஆதரவு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.